குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது, சமச்சீர் கல்வி யூனிட் 1, ப்ரோஸ் வந்து த போர்ட். த லெசன் நேம் வந்து த போர்ட்ரைட் ஆஃப் அ லேடி, சமச்சீர் கல்வி. குஷ்வந்த் சிங் தான் ரைட்டர். இப்போ அந்த ரைட்டரை பற்றி பார்க்கலாம். குஷ்வந்த் சிங் இஸ் அன் இந்தியன் நாவலிஸ்ட் அண்ட் லாயர். குஷ்வந்த் சிங் யாருன்னா, இந்தியாவோட நாவலாசிரியர் அண்ட் லாயராகவும் இருந்திருக்காரு. ஹி ஸ்டடிட் அட் சென்ட் ஜோசப் காலேஜ் டெல்லி. ஸோ டெல்லியில் படிச்சிருக்காரு. அண்டு கிங்ஸ் காலேஜ் லண்டன், லண்டன்லேயும் படிச்சிருக்காரு. ஹி ஜாயின்ட் த இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இன் 1947. அவர் லாயராகவும் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஃபாரிஸ், ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்தியன் ஃபாரிஸ் சர்வீஸ் 1947 ஒர்க் பண்ணியிருக்காரு. அஸ் அ ரைட்டர் ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் கீன் செகுலாரிசம். செகுலாரிசம்னா அதாவது மதச்சார்மை இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு மதச்சார்பின்மையை பற்றி அவரோட ரைட்டிங்ஸில் எழுதியிருப்பார். அண்டு சர்க்காசம், சர்க்காசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நையாண்டி, கிண்டல், அது சம்மந்தமாலாம் எழுதுவார். அண்டு லவ் ஃபார் பொயட்ரி, பொயட்ரியை நேசிக்கிறார். ஹி சர்வ்ட் அஸ் அ எடிட்டர் ஆஃப் த செவரல் லிட்ரரி அண்ட் நியூஸ் மேகசின்ஸ் அஸ் வெல் அஸ் 2 நியூஸ் பேப்பர்ஸ். ரெண்டு நியூஸ் பேப்பருக்கு வந்து எடிட்டராகவும் இருந்திருக்காரு. குஷ்வந்த் சிங் வாஸ் அவார்டட் வித் பத்ம பூஷன் இன் 1974 பத்ம பூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. பத்ம விபூஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டு சாகித்ய அகாடமியும் வாங்கியிருக்காரு. த மார்க் ஆஃப் விஷ்ணு, ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் சீக், த ட்ரெயின் டு பாகிஸ்தான், ரொம்ப ஃபேமஸ் ஆனது த ட்ரெயின் டு பாகிஸ்தான், சக்ஸஸ் மந்த்ரா, இதெல்லாம் அவர் எழுதின ஒர்க்கு. வி இண்டியன்ஸ் அண்ட் டெல்லி அட் மை டோர் ஸ்டெப் ஆர் சம் ஆஃப் ஹிஸ் பிரில்லியன்ட் ஒர்க்ஸ், இதுவும் அவர் எழுதின ஒர்க் தான். வி இண்டியன் அண்ட் டெத் அட் மை டோர் ஸ்டெப். ஹியர் இஸ் அ ஸ்டோரி தட் பிரிங்ஸ் அவுட் த பாண்ட் பிட்வீன் த ஆத்தர் அண்ட் ஹிஸ் லவ்விங் கிராண்ட் மதர். இந்த கதையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பாண்டு, ஒரு அன்பு யாருக்கு இடையில் இருக்குன்னா, அந்த ஆத்தருக்கும் இந்த கதை சொல்கிறவருக்கும் கிராண்ட் மதருக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பை பற்றி தான் இதில் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மை கிராண்ட் மதர் லைக் எவ்ரிபடிஸ் கிராண்ட் மதர் வாஸ் அன் ஓல்டு உமன். ஜென்ரலாக கிராண்ட் மதர்னாலே வயசானவங்களாக தான் இருப்பாங்க. என்னோடய கிராண்ட் மதர் ஓல்டு உமன். ஷி ஹேட் பீன் ஓல்டு, ரொம்ப வயசானவங்களாக இருக்கிறாங்க. அண்ட் ரிங்கிள்டு ஃபார் த 20 இயர்ஸ் தட் ஐ ஹேடு நோன் ஹர். இவருக்கு தெரிஞ்ச 20 வருஷமாக அவங்க வயசானவங்களாகவே இருக்கிறாங்க. சில பேர் பார்க்குறப்ப கொஞ்சம் எங்கே இருப்பாங்க, அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ் ஆகும். சில பேர் வயசான காலத்தில் நம்ம பார்த்தோன்னா கடைசி வரைக்கும் அவங்க எப்பயுமே எப்படி இருப்பாங்க, வயசானவங்களாகவே இருப்பாங்க. இவங்க இந்த பாட்டியோட முகத்தில் நிறைய ரிங்கிள்ஸ் இருக்குது. ஏஜ் ஆக ஆக அந்த சுருக்கங்கள்லாம் வரும் பாருங்க, கை காலில் முகத்தில் எல்லாத்துலேயும் அந்த சுருக்கங்கள் நிறையா இருக்குது. People said that she had once been young and pretty and had even had a husband. ஆனால் அங்கே இருக்கவங்களாம் சொல்லுவாங்களாம், அந்த கிராண்ட் மதர் இருக்காங்களா அவங்க ரொம்ப ப்ரிட்டி, அழகாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருந்தாங்க. பட் தட் வாஸ் ஹார்ட் டு பிலீவ், அது என்னால் நம்பவே முடியல. ஏன்னா இந்த ஆத்தர் பார்க்குறப்ப அவங்க பாட்டி எப்படி இருக்காங்க, வயசானவங்களாக தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாங்களா, இவங்க ப்ரிட்டியாக இருந்தாங்களா. My grandfather's portrait hung above the mantelpiece in the drawing room. Mantelpiece-na self-projecting from the wall above the fireplace. Foreign-la fireplace vechirupanga, andha nerpu erinjikitte irukum. Ena avangaloda climate romba cooling-a irukulaya, andha nerpu erinjadhukku mela paran mari irukum, oru design mari potirupanga sadhuramam. And sadharathukku mela things ella vechirupanga, even photos kuda vechikalam. Indha ஆத்தர் இருக்கால, ஆத்தரோட கிராண்ட் ஃபாதரோட ஃபோட்டோ அங்கே மாட்டி வச்சுருக்காங்க. ஹி ஓர் அ பிக் டர்பன், இந்த தலைப்பாகன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இவங்கள்லாம் நிறைய சீக் பீப்புளெலாம், பஞ்சாப் பீப்புளெலாம் டர்பன் போட்டிருப்பாங்க, அது மாதிரி டர்பன் போட்டிருக்காரு. அண்டு லூஸ் ஃபிட்டிங் கிளாத்ஸ், அவர் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே லூஸாக இருக்குது. இஸ் லாங் ஒயிட் பியர்டு, அவர் நல்லா தாடி பெருசாக வச்சுருக்காரு. அந்த தாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவர் செஸ்ட் வரைக்கும் கவர் ஆகிருக்கு. அண்ட் ஹி லுக்குடு அட்லீஸ்ட் 100 இயர்ஸ் ஓல்டு. அந்த தாடியை பார்த்துட்டு அவரோட அப்பியரன்ஸை பார்க்குறப்ப கிட்டத்தட்ட அவருக்கு 100 வயசு ஆன மாதிரி இருக்குது. ஹி டிட் நாட் லுக் த ஷார்ட் ஆஃப் அ பர்சன் ஹூ ஹோடு ஹாவ் அ ஒய்ஃப் ஆர் சில்ட்ரன். அவரை பார்த்தா அவருக்கு ஒய்ஃபும் குழந்தைங்களும் இருக்கிற மாதிரி தெரியல. ஹி லுக்ட் அஸ் இஃப் ஹி குட் ஹவ் ஒன்லி ஹாவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கிராண்ட் சில்ட்ரன். அவருக்கு வந்து குழந்தைங்க இருக்கிற மாதிரி தெரியல, பேர குழந்தைங்க தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் வயசான தோற்றத்தை பார்த்துட்டு அவருக்கு ஒய்ஃபு குழந்தைங்க இருக்கிற மாதிரி கற்பனை பண்ண முடியல. நிறைய பேர குழந்தைங்கள தான் கற்பனை பண்ண முடியுது. அஸ் ஃபார் மை
grandmother. Being young and pretty, the thought was almost revolting. எல்லாரும் சொல்கிறாங்களே எங்கள் பாட்டி வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருக்காங்க, அழகாக இருந்தாங்க ஒரு காலத்தில்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. அது வந்து ரிவோல்ட்டிங்னா வந்து அவங்க சொல்கிறதும் நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஷி ஆஃபன் டோல்ட் அஸ் ஆஃப் த கேம்ஸ் ஹி யூஸ் டு பிளே அஸ் அ சைல்டு. யூஸ் டுனா விட்டு போன பழக்கம். அவங்க சொல்கிறாங்க சின்ன வயசில் அவங்க அந்த குழந்தைங்க கிட்டே பேசுகிறப்ப சொல்கிறாங்க, நான் சின்ன வயசில் இந்த விளையாட்டெல்லாம் விளையாடுனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் சீம்டு குவைட் அப்சர்ட். அது கேட்கறதுக்கே வந்து அது லாஜிக்காக இல்லை. இவங்களே வயசானவங்களாக இருக்காங்க, இவங்க சின்ன வயசில் இருந்தாங்களா, இவங்க கேம்ஸ் விளாட்னாங்களான்னு இவங்களால கற்பனை பண்ணவே முடியல. அன்டிக்னிஃபைடாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் எங்கே இருந்தால் விளையாடுறது ஒரு தெரியும், இது வயசானவங்களாக இருக்குது, இவங்க போய் இந்த விளையாட்டெல்லாம் விளையாடுறாங்களா, இது வந்து ஒரு டிக்னிஃபைடானதா அப்படின்ற மாதிரி இல்லை, ஒரு அன்டிக்னிஃபைடாக தெரியுது. ஆன் ஹர் பார்ட் அண்ட் வீ ட்ரீட்டட் லைக் த ஃபேபிள்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். அவங்க அந்த பார்ட்டி இல்லையா, அந்த கிராண்ட் மதர் நிறைய கற்பனை கதைகள்லாம் சொல்லுவாங்க. ஃபேபிள்ஸ்னால் டேல்ஸ், ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. யாரை பற்றி சொல்லுவாங்கன்னா ப்ராஃபிட்ஸ், தீர்க்க தரிசுகள் பற்றி. ஷி யூஸ் டு டெல்லஸ், நம்ம பாட்டிக்கிட்ட கதை கேட்குற மாதிரி அந்த ஆத்தரும் நிறைய கதைகள் அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த அதில் நிறைய கற்பனை கதைகள் இருக்கும், அந்த கற்பனை கதைகள் மாதிரி தான் இருக்குது இப்போ அவங்க சொல்கிற அந்த கதைகளும். அவங்க என்ன சொன்னாங்க, சின்ன வயசில் விளையாடுவேன், இந்த கேம்ஸ் விளையாடுவேன்னு சொன்னாங்க இல்லையா, அதை தான். ஏன்னா அவங்க வயசானவங்களாக தெரிகிறாங்க, அவங்க எப்படி கேம்ஸ் விளையாடுவாங்கன்னு எங்களுக்கு அது உண்மையாக தோணவே இல்லை. ஷி ஹட் ஆல்வேஸ் பீன் ஷார்ட் அண்ட் ஃபேட் அண்ட் ஸ்லைட்லி பெண்ட். எப்பயுமே எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்க, கொஞ்சம் ஃபேட், கொஞ்சம் குண்டாக இருக்காங்க, ஸ்லைட்லி பெண்ட். ஏஜ் ஆக ஆக எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம், கொஞ்சம் பென் பண்ணி தான் நடப்பாங்க, கூன் விழுந்த மாதிரி. ஹர் ஃபேஸ் வாஸ் அ கிறிஸ் கிராஸ் ஆஃப் ரிங்கிள்ஸ், அதாவது சுருக்கம். அந்த சுருக்கம் எப்படி இருக்குன்னா குறுக்க கோடு போட்ட மாதிரி, கிறிஸ் கிராஸ் மாதிரி கோடு கூட முகம் ஃபுல்லாக அப்படியே கோடு இங்கேயும் அங்கேயும் கோடு கோடாக இருக்குது. ரன்னிங் ஃப்ரம் எவ்ரிவேர் டு எவ்ரிவேர், ஒரு இடத்துல மட்டும் இல்லை, அந்த ரிங்கிள்ஸு முகம் ஃபுல்லாகவே கோடு கோடாக இருக்குது. நோ வி வர் சர்டன் சி ஹட் ஆல்வேஸ் பீன் அஸ் வி ஹட் நோன் ஹர், நாங்கள் பார்க்குற காலத்துலேருந்து எப்பயுமே அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. ஓல்டு, ஸோ டெரிபிளி ஓல்டு, அது சொல்லுவாங்களே, இதுக்கு மேலே வயசே ஆக முடியாத அளவுக்கு வயசாகிட்ருக்காங்க. ஷி குட் ஹவ் க்ரோன் ஓல்டர், இதுக்கு மேலே இல்லை அவங்களால வயசாகவே முடியாது, தேவையான அளவுக்கு வயசானவங்களே ஆகிட்டாங்க ஆல்ரெடி. அண்ட் காட் ஸ்டேட் அட் த சேம் ஏஜ் ஃபார் 20 இயர்ஸ், கிட்டத்தட்ட அந்த வயசான தோற்றத்தோடையே 20 வருஷமாக இருக்கிறாங்க. ஷி குட் நெவர் ஹாவ் பின் ப்ரிட்டி, எல்லோரும் சொல்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப அட்ராக்டிவாலாம் இல்லை, பட் ஷி வாஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல், ஆனால் அவங்க பியூட்டிஃபுல் தான். பியூட்டிஃபுல்ன்றது இந்த இடத்துல என்ன, ப்ரிட்டின்றது வெளி தோற்றத்தை சொல்கிறது, பியூட்டிஃபுல்லாம் அதாவது இன்னர் அண்ட் அவுட்டர் பார்ட்டை சொல்கிறது. அதாவது சொல்லுவாங்களே, நான் ஒவ்வொருத்தரும் அந்த நடந்துக்கிற விஷயத்தில் தான் அழகு இருக்குது, வெறும் வெளிப்படையான அந்த தோற்ற அழகுன்றது நிலையாமை தான், அது வந்து உண்மை கிடையாது. அவங்க செய்கிற செயல்கள் மூலிமா அவங்க அத்தனை அழகாக காமிச்சிக்கிறாங்க. ஷி ஹாபிள்டு, ஹாபிள்டுன்னா வாக் அன்ஸ்டடிலி, வயசானவங்க கொஞ்சம் பார்த்து தான், சில நேரத்தில் கோளெல்லாம் ஊனி கூட நடப்பாங்க, அவங்களால ஸ்டடியாக நடக்க முடியாது. அபவுட் த ஹவுஸ் இன் ஒயிட், ஸ்பாட்லெஸ் ஒயிட், அவங்க ட்ரெஸ் வந்து ஒரு சின்ன கரை கூட இல்லாத ஒயிட்டை போட்டிருப்பாங்க. வித் ஒன் ஹேண்ட் ரெஸ்டிங் ஆன் ஹர் வேஸ்ட், படத்தில் கூட பார்ப்பீங்க, ஒரு கையை வந்து இடுப்பில் வச்சுட்டு டு பேலன்ஸ் கொஞ்சம் அப்படி, ஏன்னா அவங்களோட ஸ்டூப் வளைஞ்சிருக்கு இல்லையா, ரொம்ப வயசாகிடுச்சனால கூன் விழுந்துருச்சு, கொஞ்சம் பென் பண்ணி நடக்கிறாங்க. அந்த அதர் டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் ஹர் ரோசரி, அவங்க நிறைய மணி வச்சுருக்காங்க ஜெபமாலை, அதை வச்சு அந்த பீட்ஸை ஒவ்வொன்றா நவுத்தி நவுத்தி ஏதோ ப்ரேயர் பண்ணுறாங்க. ஹர் சில்வர் லாக்ஸ் வேர் ஸ்கேட்டர்ட், அவங்க வெள்ளை முடி வந்து சில்வர் கலர், ஒயிட் கலரில் தானே இருக்கும், அது வந்து முடி வந்து அங்கே களைஞ்சிருக்கு. இப்போ யங் ஏஜில் எல்லாம் ஹேர் ஸ்டைலாம் பார்த்து பார்த்து செய்வாங்க, வயசாக ஆக அவங்க அந்த ட்ரெஸ்ஸிங்ஸுக்கோ இந்த ஹேருக்கோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவளோட அந்த வெள்ளை முடியெல்லாம் அங்கங்கே ஸ்கேட்டர்டாக இருக்குது, பரவி இருக்குது. அன்டைட்லி ஓவர் ஹர் பேல் பக்கர்டு ஃபேஸ், பக்கர்ட்னா ரிங்கிள்டு, முகத்தில் சுருக்கு சுருக்கமாக இருக்குல்ல, அங்கே ஃபுல்லாக முடி அங்கங்கே பரவி பறந்து விரிஞ்சிருக்கு. அண்டு ஹர் லிப்ஸ் கான்ஸ்டன்ட்லி மூவ்ட் இன் ஆடிபிள் ப்ரேயர், அவங்களோட ப்ரேயர் வந்து இன் ஆடிபிளாக இருக்குது, அதாவது கேட்க முடியாத அளவுக்கு ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ படத்தில் நீங்கள் பார்க்குறது தான் வந்து இப்போ இந்த ஆத்தர் சொன்ன கிராண்ட் மதர், பாருங்கள் அவங்க முகத்தில் எல்லாம் ரிங்கிள்ஸ் நிறையா இருக்குது, கையில் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். அவங்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லெஸ் ஒயிட்டாக இருக்குது, ஜபமாலை கையில் வச்சுட்டு ஏதோ ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க தான் அந்த கிராண்ட் மதர்.
இன்ஆடிபிள் ப்ரேயர். எப்பயுமே அவங்க அதாவது சத்தம் கேட்காத அளவுக்கு ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எஸ் ஷி வாஸ் பியூட்டிஃபுல். அவங்க பியூட்டிஃபுல்ன்றது வெளி தோற்றத்தை வச்சு சொல்லலை, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதை பொறுத்து தான். ஷி வாஸ் லைக் த விண்டர் லேண்ட்ஸ்கேப் இன் த மவுண்டன்ஸ் அண்ட் எக்ஸ்பான்ஸ். எக்ஸ்பான்ஸ்னா வைட் ஸ்ப்ரெட், பரவி இருக்கிறது. பியோர் ஒயிட் சரனிட்டி ஆஃப் ப்ரீத்திங், ஃபீஸ் அண்ட் கண்டென்மெண்ட். அதாவது விண்டர் சீசனில் இந்த மலைகளில் மலை சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்து அந்த மலைகள் மேலே பனி படர்ந்திருக்கும், அது மாதிரி தான் இவங்களோட அந்த முகத்தில் கூட அவங்களோட ஹேர் எல்லாம் பரவி இருக்கு பாருங்க. அதுதான் இவங்க. இவங்க கிட்ட எது அதிகமாக இருக்குது அப்படின்னா பியூரிட்டி, அந்த உண்மைத்தன்மை அதிகமாக இருக்குது. ஃபீஸ் அண்ட் கண்டென்மெண்ட், உங்களை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். மை கிராண்ட் மதர் அண்ட் ஐ வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேருமே குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஏன்னா மை பேரண்ட்ஸ் லெஃப்ட் மீ வித் ஹர் வென் தே வென் டு லிவ் இன் த சிட்டி அண்ட் வி வேர் கான்ஸ்டன்ட்லி டுகெதர். எங்கள் பேரண்ட்ஸ் வந்து சிட்டிக்கு போயிட்டாங்க, அதனால் வில்லேஜில் கிராண்ட் மதரும் இந்த ஆத்தரும் கதை சொல்கிறாரே அவரும் இருக்கிறாங்க. ஷி யூஸ் டு வேக் மீ அப் இன் த மார்னிங், காலையிலே எழுப்பி விட்ருவாங்க. She used to wake me up in the morning and get me ready for school. ஸ்கூலுக்கு அவங்க வந்து என்னை மார்னிங்கே எழுப்பிட்டு கிளாஸ் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவாங்க. She said her morning prayer in a monotonous sing-song. அதாவது டெய்லியுமே அந்த மார்னிங் ப்ரேயர்ஸ் வந்து மொனாட்டனஸாக போரிங்காக டெய்லியுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்படி ரிப்பீட்டடாக சொல்கிறப்ப நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம்ல, அதுக்காக ரிப்பீட்டடாக சொல்லுவாங்க. வைல் ஷி பாத்ட் அண்ட் ட்ரெஸ் மீ இன் த ஹோப் தட் ஐ வுட் லிசன் அண்ட் கெட் டு நோ இட் பை ஹார்ட். அதாவது டெய்லி திரும்ப கேட்குறப்ப நம்மளுக்கு மனசில் ஈஸியாக பதிஞ்சிடும்ல, அதனாலேயே டெய்லி அவங்க ப்ரேயர்ஸாக மொனாட்டனஸாக ஒரே டோனில் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறாங்க. ஐ லிசன்ட் பிகாஸ் ஐ லவ்ட் ஹர் வாய்ஸ். அவங்களோட வாய்ஸ் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் லிசன் பண்ணுவேன். பட் never bothered to learn it. ஆனால் கற்றுக்கணும்ல நான் கேட்க மாட்டேன். தென் ஷி வுட் ஃபெச் மை உடன் ஸ்லேட், ஸ்லேட் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. விச் ஹேட் ஆல்ரெடி வாஷ்ட், நல்லா வாஷ் பண்ணி அதில் எல்லோ கலர் சாக் வச்சு கொடுப்பாங்க. அண்ட் டைனி எர்த்தன் இங்க் பாட், இங்க் பாட்டில் இப்போ இங்க் பாட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டிலில் இருக்குது, கிளாஸில் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் வந்து எர்த்தன் மண்ணால் செஞ்ச இங்க் பாட்டு கொடுப்பாங்க. அண்டு ரெட் பென் அண்டு Tie them in all in a bundle and hand it to me. அது எல்லாத்தையும் பண்டில் பண்ணிவிட்டு என்கிட்ட கொடுப்பாங்க. ஆஃப்டர் அ பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் அ திக் ஸ்டேல் சப்பாத்தி, அந்த சப்பாத்தி கொஞ்சம் ஸ்டேலாக இருக்கும், ஹார்டாக இருக்கும், வித் அ லிட்டில் பட்டர், பட்டர் வச்சு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அண்ட் சுகர் ஸ்ப்ரெட் ஆன் இட், அது மேலே ஃபுல்லாக சுகர் பரப்பி கொடுத்துருப்பாங்க மதியம் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. We went to school. She carried several stale chapati with her for the village dogs. அவங்க போகிறப்ப வந்து என்ன செய்கிறாங்க, நிறைய சப்பாத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. இவர் கூடயே வருவாங்க ஸ்கூலுக்கு. ஸோ அப்படி போகிறப்ப நிறைய ஸ்டேல் சப்பாத்திஸ் எடுத்துகிட்டு வராங்க. மை கிராண்ட் மதர் ஆல்வேஸ் வென்ட் டு ஸ்கூல் வித் மீ, எப்பயுமே என் கூடவே வருவாங்க. பிகாஸ் த ஸ்கூல் வாஸ் அட்டாச் டு த டெம்பிள், எங்கள் ஸ்கூலும் டெம்பிளும் பக்கத்திலே இருக்கு. அவங்க டெம்பிள் போவாங்க, நான் ஸ்கூலுக்கு போவேன். த ப்ரீஸ்ட் தாட் அஸ் த அல்ஃபபெட் அந்த மார்னிங் ப்ரேயர், ப்ரீஸ்ட் வந்து அல்ஃபபெட்ஸும் சொல்லி கொடுப்பாங்க மார்னிங் ப்ரேயரும். வைல் த சில்ட்ரன் சாட் இன் த ரோஸ் ஆன் ஐதர் சைட் ஆஃப் த வரண்டா சிங்கிங் த அல்ஃபபெட் ஆர் த ப்ரேயர் இன் த கோரஸ். எல்லாமே ஈஸியாக கற்றுக்கிறாங்க, வராண்டாவில் உட்காந்துட்டு அதாவது லெசன்ஸும் கற்றுக்குறாங்க, ப்ரேயர்ஸும் கற்றுக்குறாங்க. மை கிராண்ட் மதர் சாட் இன்சைட் ரீடிங் த ஸ்கிரிப்சர்ஸ், அதாவது ஹோலி புக்ஸ் எல்லாம் உட்காந்து அவங்க கோயிலில் உட்காந்து படிப்பாங்க. வென் வி ஹேட் போத் ஃபினிஷ்ட் வி வுட் வாக் பேக் டுகெதர், அவங்க ப்ரேயர்ஸ் முடிப்பாங்க, நான் லெசன்ஸ் முடித்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரிட்டர்னாக வருவோம். திஸ் டைம் த வில்லேஜ் டாக்ஸ் வுட் மீட்டர்ஸ் அட் த டெம்பிள் டோர், நம்ம ஒரு நாள் சாப்பாடு போட்டோன்னா ரெகுலராக வந்து டாக்ஸ் வந்து அதை மைண்டில் வச்சுக்கிட்டே வந்து வந்துடும். ஸோ தே ஃபாலோட் அஸ் டு அவர் ஹோம், வீடு வரைக்கும் வரும். பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சப்பாத்தியை போடுவாங்க. க்ராலிங் அண்ட் ஃபைட்டிங் வித் ஈச் அதர், ரெண்டு பேர் எல்லாம் அப்படியே உருமறது, சத்தம் போடுறது, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுப்பாங்க அந்த சப்பாத்திக்காக. ஃபார் த சப்பாத்தி வித் ரோட் டு தம், அந்த அவங்க போடுறாங்களே சப்பாத்தி, அதுக்காக அங்கே இருக்க டாக்ஸ் எல்லாம் வந்து சத்தம் போட்டுட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு எங்கள் கூடையே வந்துட்டுருப்பாங்க. When my parents were comfortably settled in the city, they sent for us. அங்கே நாங்கள் என்னோடய பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா சிட்டியில் செட்டில் ஆனதுக்கப்புறம் எங்களை கூப்பிட்டாங்க, சிட்டிக்கு வர சொன்னாங்க. தட் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட் இன் அவர் ஃப்ரெண்ட்ஷிப். இது வரைக்கும் வில்லேஜில் இருக்கப்ப ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க, ஏன்னா அவங்க கூடயே போவாங்க, ப்ரே பண்ணுவாங்க, திரும்ப ரிட்டர்ன் வருவாங்க, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு. சிட்டிக்கு போனதுக்கப்புறம் என்னாச்சு பார்ப்போம். ஆல்தோ வி ஷேர் த சேம் ரூம் ஃபைவ், மை கிராண்ட் மதர் நோ லாங்கர் கேம் டு ஸ்கூல் வித் மீ. ஸோ சிட்டி இல்லையா, ஒரே ரூமில் தான் இருந்தாங்க, ஆனால் வந்து வில்லேஜில் இருக்கப்ப டெய்லியுமே ஸ்கூலுக்கு வந்தாங்க. சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களால ஸ்கூலுக்கு வர முடியல. ஐ யூஸ் டு கோ டு அன் இங்கிலீஷ் ஸ்கூல் இன் அ மோட்டார் பஸ், இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு போனேன் பஸ்ஸில் போனேன், அதனால் அவங்க வரல. தெர் வர் நோ டாக்ஸ் இன் த ஸ்ட்ரீட், இங்கெல்லாம் டாக்ஸ் இல்லை.
அண்ட் ஷீ டுக் டு ஃபீடிங் ஸ்பேரோஸ் இன் த கோர்ட் யார்ட் ஆஃப் மை சிட்டி ஹவுஸ். அவங்க இது மாதிரி உணவை டெய்லி அடுத்தவங்களுக்கு கொடுத்தவங்கனால வந்து அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால் வந்து டாக் அங்கே ஃபீட் பண்ணிட்டுருந்தாங்க, டாக்கு சப்பாத்தி போட்டுட்ருந்தாங்க. இங்கே டாக் இல்லை, அதனால் ஸ்பேரோஸ் அங்கே நிறைய, அவங்க வீட்டு பக்கத்தில் ஸ்பேரோஸ் வரும். ஸோ ஸ்பேரோஸ்க்கு நிறைய தானியங்களை அவங்க கொடுத்துட்ருந்தாங்க. யாருன்னா அவங்க கிராண்ட் மதர். அஸ் எ இயர்ஸ் ரோல்டு பை, வருடங்கள் உருண்டோனது அதுக்கப்புறம், வி சா லெஸ் ஆஃப் ஈச் அதர் ஃபார் சம் டைம். ஷீ கண்டினியூ டு வேக் மீ அப் அண்ட் கெட் மீ ரெடி ஃபார் ஸ்கூல். ஒரே இடத்துல இருந்தாலும் அடிக்கடி பேசுகிற வாய்ப்பெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. வில்லேஜில் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ஃபார் சம் டைம் ஷீ கண்டினியூ டு வேக் அப் அண்ட் கெட் ரெடி ஃபார் ஸ்கூல். சில டயத்தில் எழுப்பி விடுவாங்க, என்ன வேக் அப் பண்ணுவாங்க. வென் ஐ கேம் பேக் ஷீ வுட் ஆஸ்க் மீ வாட் த டீச்சர் ஹட் டாட் மீ. ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தோடனையுமே கேட்பாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வுட் டெல் ஹர் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் லிட்டில் திங்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் சயின்ஸ் அண்ட் லேர்னிங். இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தது, வெஸ்டர்ன் சயின்ஸு, லேர்னிங், லா ஆஃப் கிராவிட்டி, புவியீர்ப்பு விசை பற்றி சொல்லி கொடுத்தது, ஆர்கிமிடிஸோட பிரின்சிபல், அதை த வேர்ல்டு பீயிங் ரவுண்ட், உலக ரவுண்டாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க, அதிகமாக சயின்ஸ். திஸ் மேட் ஹர் அன்ஹாப்பி. ஏன் அவங்களுக்கு அன்ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னா, ஷீ குட் நாட் ஹெல்ப் மீ வித் மை லெசன்ஸ். சின்ன வயசில் அவனோட லெசன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, இப்போ அவனுக்கு இருக்கிற அந்த லெசன் அவங்களுக்கு தெரியல. ஷீ டிட் நாட் பிலீவ் இன் த திங்ஸ் தே தாட் அட் அட் த இங்கிலீஷ் ஸ்கூல். இங்கிலீஷ் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அண்ட் வாஸ் டிஸ்ட்ரஸ் தட் தேர் வாஸ் நோ டீச்சிங் அபவுட் காட். என்ன தான் படித்தாலும் கடவுள் பற்றியும் ஒரு டீச்சிங்ஸ் வந்து ஸ்கூலில் கண்டிப்பாக இருக்கணும், அண்ட் த ஸ்கிரிப்சர்ஸ், ஹோலி புக்ஸை பற்றியும் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இதெல்லாம் அந்த ஸ்கூலில் இல்லாதனால அந்த பாட்டி கொஞ்சம் வருத்தம். ஒன் டே ஐ அனௌன்ஸ்டு தட் வி வர் பீயிங் கிவன் மியூசிக் லெசன். மியூசிக் லெசன் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஷி செட் நத்திங் பட் ஹர் சைலன்ஸ் மீன் டிஸ் அப்ரூவல். எதுவுமே சொல்லலை. அப்படியா மியூசிக் சொல்லித்தராங்களும் ஒரு ஆர்வத்தோடையும் கேட்கல, இல்லை பிடிக்கலன்றதும் டைரெக்டாக காமிக்கல, சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு மியூசிக்கில் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. ஷி ரேர்லி டாக் டு மீ ஆஃப்டர்